மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி கிரந்தத்திலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அதிலே அவருடைய தொழுகையில் ஒத்தைப்பட்ட ரக்காத்து, முதலாவது ரக்காத்து, அதே மாதிரி மூணாவது ரக்காத்து, இவ்வாறு ஒத்தைப்பட்ட ரக்காத்தானால் அவர்கள் ஒலா ரக்காத்தில் இருந்து எழும்ப மாட்டார்கள். உட்கார்ந்தவராக அவர் நிலையை அடையும் வரை, உட்கார்ந்து அவர் தனது நிலையை சரியாக அடையும் வரை எழும்ப மாட்டார்கள். முதல் உட்கார வேண்டும், உட்கார்ந்து அந்த உட்கார்கின்ற நிலையிலே அவர் சரியான ஒரு நிலைக்கு வர வேண்டும். அப்ப சரியாக அவர் உட்கார வரை எழும்ப மாட்டார்கள், உட்கார்ந்து தான் எழும்ப வேண்டும் என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. அதே மாதிரி நாங்கள் மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீதை பார்க்கலாம். அதிலே வருகிறது, அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்காகவே தொழுவிக்கிறார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த தொழுகையிலே அவர்கள் தக்பீரை பூரணமாக சொல்வதை அந்த ஹதீதிலே நாங்கள் அவர் அறிவிக்கிறார். இதில் வருகிறது, இரண்டாவது சுஜூதிலிருந்து அவர் தலையை உயர்த்தினால் உட்கார்ந்து பூமியின் மீது அவர் ஊண்டுதல் பிடித்து எழும்புவார், உட்கார்வார், பூமியிலே குத்துவார், கையை தாங்குவார், பின்னர் எழும்புவார் என்று வர. எனவே உட்காருதல், எழும்புதல், எழும்புகிற போது பூமியிலே அவர் கையை வைத்து எழும்புவார் என்கிற செய்தி வருகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போது பார்ப்போம். சுஜூதில் இருக்கக்கூடிய நாம் இரண்டாவது ரக்அத்திற்கு எழும்பப் போகின்றேன். எழும்புகின்ற வேளையில் இது உட்காருதல், உட்காருதல்ங்கிற போது அந்த உட்காருதல் சரியாக முடிய வேண்டும். உட்கார்ந்து கையை குத்தி எழும்ப வேண்டும். இந்த எழும்புதலிலும் முன்னர் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதாவது மூணாவது ரக்காத்துக்கு எழும்புகிற போதுதான் இரண்டு கையையும் உயர்த்துவார்கள் என்று வந்திருக்கிறது. அதனால் இரண்டாவது ரக்காத்து எழும்புகின்ற போது நாங்கள் கையை உயர்த்தாமலேயே தக்பீரை கட்டுகின்றோம். எனவே சுஜூதில் இருந்து இருப்பிற்கு வந்து அமைதியாகி, இது அமைதியாக வேண்டும், அமைதியாகி பின்னர் கையை குத்தி எழும்பி இந்த மாதிரியாக நாங்கள் தக்பீரை கட்டுகின்றோம். இது ரெண்டாவது ரக்காத்து. இதற்கு மாற்றமாக சொல்லப்படக்கூடிய செய்தி, சுஜூதில் இருந்து இவ்வாறு வந்து கையை இப்படி மடித்து குத்துகின்ற ஹதீஸ் பலகீனமானது என்று சொல்வதால் பலகீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்ய வேண்டியதில்லை. சிலர் இன்றும் அது ஆதாரமானது என்று சொல்லுகின்றார்கள். நாம் எதை சரி கண்டோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். பலகீனமானது என்பதற்கான சான்றுகள் இருக்கின்ற வேளையில் அதை சொல்ல முடியாது. உண்டு. அடுத்ததாக பிழை என்ன நடக்கிறது, இவ்வாறு வருபவர்கள் சுஜூதில் இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் அவசரப்பட்டவர்கள் மாதிரி இப்படியே எழும்புகிறார்கள். இவ்வாறு ரசூலுல்லா அந்த இருப்பு, அதுக்கு சொல்வது ஜல்சத்துல் இஸ்திராஹா, ஆறுதல் அடைகின்ற இருப்பு என்று சொல்வார்கள். ஒரு நிலை ஆறுதல், அது அவடத்தை உறுப்புகள் அமைதி அடையிடும். அந்த இருப்பு இல்லாமல் நபிகளார் தொழுததாக நாம் ஒரு ஹதீஸையும் காணவில்லை. அதனால் சுஜூதில் இருந்த மாதிரி நேரடியாக எழும்புவது அது பிழையானது, அவ்வாறு எழும்பக்கூடாது. அடுத்ததாக இவ்வாறு சுஜூதில் இருந்து வருபவர் அந்த என்னது சரியான வேகம் இப்படி வருகிறார். இந்த எழும்புதல் அங்கே இஸ்திவா என்ற நிலை, அதில் அவசரப்படுகிறார். எனவே அந்த அவசரமும் சரி வராது. இதுவும் நபிகளாருடைய சுன்னாவிற்கு மாற்றமானதாக அமைந்துவிடும். எனவே ஆறுதலாக அந்த எழும்புதல் இருக்க வேண்டும். நாங்கள் ரொம்ப அவசரமாக தொழுகை விடயத்தில் நடந்து கொள்வதால் அந்த தொழுகையில் அமைதி அடைதல் என்கிற நிலைகள் எல்லாம் இல்லாமலாகி விடுகிறது, தொழுகை பாத்திலாகி விடுகிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.